அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்ஃபைன் ஸ்பேஸ், குறுகிய கலன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அபுதாபியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய கம்பெனிக்காக நிறைய சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ஒரு சேஃப்டி ஆஃபீஸரை கான்ஃபரன்ஸ் ஹாலில் வச்சு அவரை இன்ட்ரூவ் பண்ணேன். பண்ணும்போது, தம்பி கன்ஃபைன் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், சார், எனி பிளேஸ் வித் லிமிட்டட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இஸ் கால்டு கன்ஃபைன் ஸ்பேஸ் அப்படின்னார். தம்பி, நம்ம இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கே வந்து ஒரே ஒரு டோர் தான் இருக்குது. உன்னோட டெஃபினேஷன் ப்ராரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லிமிட்டட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு, இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை வந்து கன்ஃபைன் ஸ்பேஸாக நம்ம கருதலாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், இது வந்து ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிப்பா, இப்போ வந்து நம்ம ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் பர்மிட் எடுத்து தான் இங்கே உட்காந்து நம்ம பேசணுமா, இன்ட்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த சேஃப்டி ஆஃபீஸர் குழம்பி போயிட்டார். நிறைய பேர்த்துக்கு எது கன்ஃபைன் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ இந்த படம் பாருங்கள், ஒரு நீச்சல் குளம் காலியாக இருக்கிறது, இதை வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ்னு சொல்ல முடியுமா? பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, சார் இது வந்து இவ்வளோ பெரிய நீச்சல் குளம் இருக்குது, இது வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ் கிடையாது சார் அப்படின்றவாங்க. பட் சரியான பதில் என்னன்னாக்க, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், மே ஆர் மே நாட் பி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் போனீங்கன்னாக்க, ஒரு முக்கியமான விஷ வாயு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹைட்ரஜன் சல்ஃபைட். அது என்ன அப்படின்னாக்க, ஏரை விட ஹெவியாக இருக்கும், அதனால் வந்து தரையில் தான் போகும். அதனால தான் ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் வந்து 5 அடிக்கு மேலே எந்த பள்ளம் இருந்தாலுமே அதை கன்ஃபைன்ட் ஸ்பேஸாக கருதணும்னு சொல்லிட்டு ரூலே இருக்குது. 3வது சம்பவம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஒர்க்கரை வந்து என்ன பண்ணேன், ஓவர் ஹெட் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு அமைச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் வந்து வேகமாக ஓடி வந்தார். சார், அந்த கூட வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். போய் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஓவர்ஹெட் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி பட்டோன்னு குளோரின் கேஸ் எவால்வ் ஆகும். அந்த குளோரின் கேஸு சின்டெக்ஸ் டேங்க் அப்படின்றதுனால அவரால் சரியாக ஆக்சிஜன் கிடைக்காம குளோரின் கேஸை சுவாசிச்சு லேசான மயக்கம் அவருக்கு வந்துச்சு. அப்புறம் வெளியேடு கூட்டிகிட்டு வந்து ஆஸ்வாசப்படுத்தணும், சரியாயிட்டார். சரிங்களா, இதெல்லாம் நம்ம வீட்டிலையுமே கன்ஃபைன் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்றது நம்ம அறிவித்து சொல்ல முடியாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எனி பிளேஸ் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்ட், சுருக்கமாக சொல்லணும்னா ஹேவிங் எ லிமிட்டட் என்ட்ரி ஆர் எக்ஸிட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2வது, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி 19.5% 19.5%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. 3வது, ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்ஸிக் கேசஸ் ஆர் ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்க பாதாள சாக்கடை சுத்தம் பண்ணும்போது ஆளுங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ் கேஸ் இல்லை மீத்தேன் கேஸ் தாக்கி தான் அவங்க உயிரிழந்திருப்பாங்க. 4வது, என்கல்ஃப்மெண்ட் ஹசார்ட், என்கல்ஃப்மெண்ட்னா அப்படியே வந்து சுற்றியிலும் அவங்கள சுழ்த்துக்கிறது. 5வது, மிக மிக முக்கியமானது, முதல்ல நான் சொன்னல இந்த இன்டர்வியூ கேள்வி, அதுக்குள்ள பதில், எ பிளேஸ் நாட் டிசைன்டு ஃபார் ஹியூமன் ஆக்குபன்சி. இப்போ வந்து டேங்க் வச்சுருக்கோம், வெசல் வச்சுருக்கோம், அது வந்து ஹியூமன் ஆக்குபன்சிக்காக வைக்கக்கூடியது கிடையாது. சரிங்களா, கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து ஹியூமன் ஆக்குபன்சிக்காக உள்ளது, அதனால தான் அதை கன்ஃபைன் ஸ்பேஸ்னு நம்ம கருத முடியும். இப்போ வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ் ஹசார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, 19.5 கீழே இருந்துச்சு அப்படின்னாக்க அது ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. சில சமயம் ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட்டும் கூட இருக்கும், அது 23.5 மேலே இருந்தாக்க தீப்பிடிக்கக்கூடிய அபாயமும் உண்டு. 2வது, ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்ஸிக் ஆர் ஃப்ளேமபிள் கேசஸ், இப்போ எஸ்டிஎஸ் இருக்கும், மீத்தேன் இருக்கும், மற்ற எரியக்கூடிய வாயுக்கள் இருக்கும், இது வந்து 2வது ஹசார்டு. 3வது ஹசார்டு, ஃபால் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபால் ஆஃப் பர்சன், மேலிருந்து ஆட்கள் கீழே விழக்கூடிய அபாயமோ இல்லை மேலே வந்து அந்த ஓப்பனிங் மேன்ஹோல் ஓப்பனிங்க்கு பக்கத்தில் சுற்றிலோ மற்ற ஜாமான்களோ வச்சுருந்தாக்க விழக்கூடிய அபாயங்கள் இருக்குது. 4வது, எலக்ட்ரிசிட்டி, உள்ளார வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டும், பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும், அவங்களுக்கு ஷாக் அடிக்கக்கூடிய அபாயங்கள் உண்டு. 5வது, மெக்கானிக்கல் ஹசார்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டேங்க்கில் வந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து அஜிடேட்டர் இருக்கும், சப்போஸ் இவங்க ப்ராப்பராக வந்து அதை லாக் அவுட் பண்ணலை அப்படின்னாக்க அஜிடேட்டர் சுத்த ஆரம்பிச்சிடும். 6வது ஹசார்ட், ஸ்லிப் ட்ரிப்பு ஃபால், உள்ளார வந்து டேங்கை க்ளீன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வழுக்கி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஹசார்ட், என்கல்ஃபம் ஹசார்ட்,
அப்படின்னாக்க ஒரு சைலோட பெரிய டேங்க்ல வந்து கிரெயின் ஸ்டோரேஜ்லாம் வைக்கக்கூடிய ஒரு சைலோட ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்க உள்ளார வந்து சுற்றி சூழ்ந்துக்கக்கூடிய அபாயம் உண்டு. இது வந்து என்கல்ஃப்மெண்ட் ஹசார்ட்னு சொல்லுவாங்க. கடைசியாக நிறைய பேத்துக்கு தெரியாது, கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு ஒரு ஹசார்ட் இருக்கு. சில பேத்துக்கு வந்து பேயை கண்டா பயம், சில பேத்துக்கு நாயை கண்டா பயம், சில பேத்துக்கு இருட்டை கண்டா பயம், அதே மாதிரி சில பேத்துக்கு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்ல இருந்தாக்க பயம் உண்டாகும். அது பேர் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ட்ரெயின் அண்ட் காம்பிட்டன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளை மட்டும்தான் நம்ம கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க்குக்கு நம்ம அனுப்பணும். ரெண்டாவது, கன்ஃபைன் ஸ்பேஸு பர்மிட்டு கம்பல்சரியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த பர்மிட்லேயே நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மூன்றாவது, கேஸ் டெஸ்டிங் பண்ணி ஆகணும். இந்த கேஸ் டெஸ்டிங்கில் நிறைய வகைகள் இருக்குது. ரொம்ப லோ ஹசார்ட் இருக்குன்னா ஒரு தடவை பண்ணால் போதும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பீரியாடிக்கலாக கேஸ் டெஸ்டிங் பண்ணுறப்ப இருக்கணும், ஒரு குவாலிஃபைடு கேஸ் டெஸ்டர் பண்ணணும். சில இடத்துல ஹசார்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கேஸ் டிடெக்டரை பர்மனண்ட்டாகவே உள்ளார வச்சுருவாங்க. உள்ளார போய் வேலை பார்க்கக்கூடியவங்களை மூன்று வகையாக பிரிப்பாங்க. ஒன்று என்ட்ரண்ட்டு, உள்ளார போய் வேலை பார்க்கக்கூடியவர். ரெண்டாவது ஸ்டாண்ட்பை பர்சன், இல்லைன்னா ஹோல் வாட்சர்ஸ் சொல்லுவாங்க. அவரோட வேலை உள்ளார ஒர்க் பண்ணிட்டுருக்கவர்கிட்ட அவங்க வந்து ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் வேலை. ஏதோ உள்ளார இருக்க ஒரு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்க அவரை போய் காப்பாற்ற முயலக்கூடாது. மூன்றாவது சூப்பர்வைசர், அவர் தான் இந்த எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணக்கூடியவர். இவங்க மூன்று பேரோட பணி வந்து ரொம்ப முக்கியம். நான்காவது எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி ஹசார்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபைன் ஸ்பேஸில் கம்பல்சரியாக 24 வோல்டேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐந்தாவது லாக் அவுட் டாக் அவுட், உள்ளார வந்து அஜிடேட்டர் இருந்தாலுமே இல்லை வேறு எக்யூப்மெண்ட் இருந்தாலுமே அதை ப்ராப்பர் லாக் அவுட் டாக் அவுட் வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஆறாவது, எதுவும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவான பிளான் நமக்கு வேணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸை ரெஸ்கியூ கட்டுன்னு வைக்கும், அதை ப்ராப்பராக ட்ரெயின்டு பீப்புள் ரெஸ்கியூ டீம் வந்து அவைலபிளாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. கேஸ் டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம், பண்ணும்போது ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை வந்து ஃப்ளேமபிள் கேஸோ இல்லை டாக்ஸிக் கேஸஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம். நார்மலாக வென்டிலேஷன் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெசலை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சஃபிஷியன்ட் டைம் நம்ம கொடுத்துருந்தாவே அதில் இருக்க கேஸஸ்லாம் போயிடும். இல்லை நம்ம ஓப்பன் பண்ணியும் நம்ம வென்டிலேஷன் கொடுத்துமே இதெல்லாம் வந்து கம்மியாகலை, பட் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தாக்க செல்ஃப் கண்டெயின்டு பிரீத்திங் அப்பார்ட்டஸ் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த செல்ஃப் கண்டெயின்டு பிரீத்திங் அப்பார்ட்டஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் வந்து இந்த கேஸ் லெவல் குறையவே குறையாது, உள்ளார போய் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சப்ளைடு ஏர் பிரீத்திங் அப்பார்ட்டஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அப்பார்ட்டஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஏர் கொடுக்கும். இப்போ உள்ளார நம்ம யூஸ் பண்ணுற ஏர், இதில் யூஸ் பண்ணுற ஏர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், கம்ப்ரஸ்ட் ஏரில் ஆயில் கண்டென்ட்டு, வாட்டர் கண்டென்ட்டு, சிஓ, CO2 இது 4 இருக்கும். இதெல்லாம் கட்டுக்குள்ளார இருக்கணும், அதனுக்குன்னு தனி ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது ப்ராப்ளம் நார்மலாக நம்ம டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.